Hi students, this is Alex here. Exercise 1.1. Write the following in the roster form. Subdivision 1. X belong to natural number, x square less than 121 and x is a prime. So, if now first of the natural numbers will list. So, x is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப x2 வந்து லெஸ் தேன் 121 வரணும் அப்படின்னா இதுல எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா 1 வரும். ஏன்னா 1 ஸ்கொயர் லெஸ் தேன் 121. சோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரும். ஆனா 11 வராது. ஏன்னா நான் இப்போ 11 எடுத்தா 11 ஸ்கொயர் லெஸ் தேன் 121 அப்படின்னு பார்த்தா இது நாட் ட்ரூ. ஏன்னா 121 லெஸ் தேன் 121 கிடையாது. ஸோ நாட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்போ நம்ம வந்து எடுக்க வேண்டிய நம்பர் வந்து டில் 10 வரைக்கும் தான். ஸோ இந்த 11 வரக்கூடாது. பட் இதுல இன்னொரு ஒரு கண்டிஷன் இருக்கு. எக்ஸ் இஸ் எ பிரைம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் எ பிரைம் அப்படின்னா இந்த எக்ஸ்ல பிரைமை மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதுல பிரைம் மட்டும் சூஸ் பண்ணோம்னா நமக்கு 2 வரும், 3 வரும், 5 வரும், 7 வரும், அவ்வளவுதான். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஒரு செட். அந்த செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 121 வந்திருக்கு அண்ட் எக்ஸ் இஸ் எ பிரைம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு வரும். இப்ப சப்டிவிஷன் 2 பாத்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் திஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 போடலாம், கமா எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 போடலாம், கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இப்போ இதுல இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வந்திருக்கு, இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வந்திருக்கு. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எக்ஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1. இப்ப மொத்தமாவே நமக்கு இந்த செட்ல 4 நம்பர்ஸ் இருக்கு, பட் அதுல ரெண்டு சேம் நம்பர். பட் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது செட்ல. ஸோ மைனஸ் 1 இருக்கு, 1 இருக்கு, அவ்வளவுதான். பட் கண்டிஷன் பாத்தீங்களா, இந்த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப பாசிட்டிவ் ரூட்ஸ்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ரெண்டு நம்பரையும் எடுக்கக்கூடாது, வெறும் 1 மட்டும்தான் எடுக்கணும். ஸோ the set of all positive roots of the equation அப்படினு பார்த்தோம்னா வெறும் 1 மட்டும் தான் answer. இப்ப subdivision 3. subdivision 3 வந்து x belong to natural number, அப்புறம் இந்த condition கொடுத்திருக்காங்க. so இதுல இருந்து நம்ம x என்னன்னு கண்டுபிடிக்கலாம். so 4x plus 9 less than 52. அப்ப 4x less than 52 minus 9. அப்ப 4x less than 43. அப்ப எக்ஸ் வந்து லெஸ் தென் 43/4. இப்ப இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 43 இங்க டிவைட் பண்றோம், 43/4 எவ்வளவு வரும்? 1 டைம் 4, ஸோ 3 இருக்கு. ஸோ 10 டைம், 7 டைம் 28, ஸோ மீதி 2 இருக்கு. ஸோ 5, ஸோ 10.75 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ x less than 10.75 அப்படின்னா இங்க x வந்து பிலாங் டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட செட்ல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஏன்னா 10.75 விட லெஸ்ஸரா இருக்கணும். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் சப்டிவிஷன். x வந்து such that x minus 4 by x plus 2 is equal to 3 னு கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம cross multiply பண்ணி x கண்டுபிடிச்சிடலாம். சோ x minus 4 equal to 3 into x plus 2. சோ இது x minus 4 equal to 3x plus 6. ஓகேவா? சோ இது என்ன பண்ணலாம், இந்த 3x இங்க subtract பண்ணிட்டோம்னா x minus 3x equal to 10 வந்துரும். ஸோ மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா
எக்ஸ் வந்து மைனஸ் ஃபைவ். ஸோ எக்ஸோட ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஸோ அது ஆன்சரை வந்து நம்ம மைனஸ் ஃபைவ்னு செட்டில் போட்டு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ரோஸ்டர் ஃபார்மாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு.